நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழமொழிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹரிச்சன்? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நரேஷ்? நீங்க தமிழ் பழமொழிகள்லாம் தர நீங்க இப்ப கன்னத்துல கை வச்சிருக்கிறதுனாலே அதை கேட்கிறேன். கப்பலே கவுந்தாலும் கன்னத்துல கை வைக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தர நீங்க சொல்லுங்க. ஏன்னா கன்னத்துல கை வச்சா நம்மளும் சேர்ந்து கவுந்துரும். ஓ வா, யார் சொன்னது? நீங்க பீச்ல இருக்கீங்களா? நீங்க பீச்ல இருக்கீங்க ஓ அப்படி. ஓகே நரேஷ், நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்? எல்லாமே ஒரு மாதிரி தப்பா நமக்கு எதிர்க்க நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம நேர்மை கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி. அவர் வேற பழமொழி சொல்றாரு. அவர் வேற பொண்ணுகிட்ட போய் லவ்வை சொல்ற மாதிரி சொல்லுறாரு. எனக்கு வந்து உன்னை பார்த்ததுல இருந்தே வந்து நான் உன்னை அப்படி இருக்கு. ஹரி நீங்க சொல்லுங்க. கப்பலே கவுந்தாலும் பழமொழியே கேக்குறியா என்ன? என் கப்பலே கவுந்தாலும் கன்னத்துல கை வை. கப்பலே கவுது, லைஃப் போட் ஏதாவது தேடலாம். கன்னத்துல கை வச்சுட்டு இருந்தா லைஃப் போட் எல்லாம் கையில கிடைக்காது. அது உள்ள அர்த்தம் என்னன்னா, எதுக்கும் வந்து நம்ம மனசு தளரப்படக்கூடாது. மனசு தளர என்ன இருந்தாலும் நம்ம எழுந்து வரணும். நம்ம கையில டிஃபீட் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம அப்படியே சோர்ந்து போகக்கூடாது, எழுந்து வரணும் அப்படிங்கிறது தான். அதானா என்னமோ சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. பட் இதுக்கு உண்மையான அர்த்தம் ஸ்ட்ரைட்டா அந்த வார்த்தைகளுக்கே ஒரு உண்மையான ஸ்ட்ரைட்டா ஒரு மீனிங்ன்றது இருக்கு. அது எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கப்பலே கவுந்தாலும் கண்ணக்கோள் வைக்க கூடாது அப்படின்றதான். கண்ணக்கோள் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? கொன்னக்கோள் தெரியும், தங்கிறதை தருகிறத தின்னத்தா தின்னத்தா தின்னத்தா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கண்ணக்கோள் அப்படின்னா, நம்ம வந்து காசு இல்லாத போது முக்கியமாக அந்த திருடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, நோட்டம் விடுவாங்க. ஒரு 1 week ஆர் 1 month வந்து கரெக்டாக பார்த்துட்டு யார் எப்போ வெளியில் போகிறாங்க அப்போ போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம கப்பல் கவுந்து பல கோடிகள் நமக்கு நஷ்டம் ஆனாலும் திருடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு வரவே கூடாது. நாம் வந்து உழைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்த ரவுண்டை மாற்றி யோசி. மாத்தி யோசி ரவுண்டில் என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிள்ங்க. நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், சம்மந்தமே எல்லாம் பதில் சொல்லணும். வெரி ஈஸி. இந்த மாத்தி யோசி ரவுண்டில் முதல்ல விளையாட போகிறது தரன், நீங்கள் தான். தரன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சாப்பிட்டீங்க? இல்லை, நான் நேத்தே வந்து ஜிம்க்கு போயிட்டு வந்துட்டேன். எந்த ஜிம்? இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸ் டேயா? ஆ, இது பார்த்தா தீபாவளி மாதிரி இருக்கு அவங்களுக்கு. யூ, இந்த கேமரா மூஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. எந்த கேமராங்க? ஹரிச்சரன் ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. உங்கள் பேண்ட் எங்கே அழுக்கா இருக்கு? நான் இன்னைக்கு ஷூ போடவே இல்லையே. இல்லையே, ஷூ போட்டிருக்கீங்களே. யூ, எனக்கு உங்கள் வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா வாட்ச்? நான் நேற்று தான் ஸ்விம்மிங் போனேன், ஆனால் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. இன்னும் கற்றுக்கலையா? அந்த ஸ்பீக்கர் ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனால் என் கண் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. கார்லையா வந்தீங்க? நரேஷோட முடி தான் என்ன எல்லாத்தையும் கெடுக்குது. நீங்க அவுட் தானே? நான் வந்து இன்னைக்கு தான் கிரிக்கெட் ஆடினேன். நல்லா விளையாண்டீங்களா? ஆனா நான் 6 அடிக்கவே இல்ல. அப்ப அவுட் தானே நீங்க? இப்ப எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவுட்டுங்க நீங்க. நான் வந்து நான் நரேஷோட சேர்ந்து தான் டான்ஸ் ஆடுவேன். இல்லங்க, கிரிக்கெட் பத்தி பேசும்போதே நீங்க அவுட் ஆயிட்டீங்க. எனக்கு உங்க கண்ணை பார்த்து பேசவே முடியல. ஏன், நான் என்ன ஜோதிகா மாதிரியா இருக்கேன்? ஏன் வந்து இன்னும் 2 minutes ஆகலன்னு எனக்கு தெரியல. எப்பயோ அவுட்டுங்க. நான் வந்து நாளைக்கு இந்த ஷோக்கு வரேங்க. ஏன் இன்னைக்கு வந்தது பிடிக்கலையா? இல்லையோ, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்னால எனக்கு வந்து தீபாவளி. யாராவது நீங்களா சொல்லுங்க நண்பர்களே. ஹரிச்சரன் அண்ட் நரேஷ் ஐயர் ஆர் தி வின்னர்ஸ் ஃபார் டுடே ஷோ. எனக்கு வந்து த்ரிஷா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நீங்கள் வளர்றீங்களா? அஜித் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைங்க, நீங்கள் எப்பயோ அவுட்டுங்க சார். நீங்கள் வந்து பெரிய ஆக்டர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஐயையோ, நீங்கள் ஆக்டர்னு சொன்னதுக்காக நான் அவுட் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நான் என்றைக்குமே வந்து கிரிக்கெட்டில் வந்து அவுட்டே ஆமாட்டேன். ஆடா, என் இங்கே அவுட் ஆகிட்டீங்களே. ஐயோ, நான் ப்ளீஸ், எனக்கு ஸ்கூல் போகணும் போல தோணுது. ஸ்கூலுக்கு போகணுமா? ஐயோ, இந்த கேம் போதுங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு, நீங்கள் எப்பயும் அவுட்டுங்க. 2 மினிட்ஸ் தான் ஓவர், அதை விடுங்க. நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் எப்பயும் அவுட்டுங்க. ஹலோ, இருங்க 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 இருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் பிரதர். கண்ணில் அடிக்குது. ஏங்க முடிஞ்சிருச்சுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க அவுட்டுங்க அவர். அதாவது நான் நேற்று கிரிக்கெட் விளாண்டேன்னு சொன்னீங்க, நல்லா விளாண்டிங்களான்னு கேட்டவுடனே இல்லை, ஏதோ ஒரு பாலில் 6 அடிக்கலைன்னு சொன்னீங்க. ஸோ கிரிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் பதில் சொன்னதுனால நீங்கள் அப்பயே அவுட்டு. ப்ளீஸ் பிரதர், என்னைய காப்பாற்று. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ் சார். ப்ளீஸ் உட்காந்துங்க, நல்லா நல்லா விளையாண்டீங்க. இப்போ செகண்டாக இந்த கேமை விளையாட போகிறவர் நரேஷ் ஐயர், வாங்க. ரெடியா? ரெடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கலர் டிஷர்ட் போட்டிருக்கீங்க? நான் பீச்சுக்கு போகிறேன். எப்போ போனீங்க பீச்சுக்கு? இன்றைக்கி ஒரு சினிமா வந்துருக்கு. இன்றைக்கி ஒரு சினிமா வந்துதா? ஆமாவா, அவுட்டு. கை கொடுங்கண்ணே, ஃபஸ்ட் நீங்கள் கை கொடுங்க. எவ்வளோ அழகாக விளையாடுறீங்க. ஏ, நான் ஒன்றும் பேசவே இல்லையே.
ஆமா இதெல்லாம் நீங்க என்ன நோட் பண்றீங்க நோட் பண்றேன்னா அப்படி இப்படி क्वेश्चन கேட்டு கிளம்பிடணும்ன்றீங்களா உங்களை பார்க்க கூடாதா நானா ரொம்ப அழகா விளையாண்டீங்க நல்லா இல்ல நீ எவ்வளோ சீக்கிரம் சார் நீங்கள் இழுத்த டைமுக்கெல்லாம் அவர் தான் இப்போ சரி பண்ணார் டைமை தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் போய் உன் ஃப்ரெண்டு தர்ணோட உட்காந்து ஹரிச்சரன் இப்போ நீங்கள் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் அவுட் ஆகுறதுல வாங்க ஸோ ஹரிச்சரன் உங்களை பார்க்க மாட்டேன் ஏன் என்ன பார்த்தா விளாண்டா அவங்களாம் என்ன பார்த்து பார்த்து தான் திரும்பி திரும்பி விளாண்டாங்க என்னை பார்க்காம அப்படி பார்த்தெல்லாம் விளையாடக்கூடாது திரும்பி ஆ அப்படி இருங்க ம் ரெடியா யார் மாதிரி விளையாட போகிறீங்க தரன் மாதிரியா ஸ்டார்ட் பண்ணியாச்சா இல்லை இல்லை என்ன சார் இன்னும் உஷாராக இருக்கீங்களா அப்போ டவுட்டு தான் போலையே ரொம்ப உஷாராக வர்றாரு இவர் யார் மாதிரி தரன் மாதிரி விளையாடுவீங்களா நரேஷ் மாதிரி விளையாடுவீங்களா இல்லை நீங்கள் நல்லா விளையாடுவீங்க நான் என்ன மாதிரி விளையாடுவேன் ஓ இவர் பெரிய சச்சின் டெண்டுல்கர் சொன்னால் நமக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி விளையாடுறேன்னு ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஹரிச்சரன் என்ன ஸ்டைல் இது தாடியில் பின்னிமில்ஸில் தான் ஷூட்டிங் என்ன ஷூட்டிங் ஏர்போர்ட் நாளைக்கு தான் போகிறேன் எதுக்கு போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு நான் வந்து நாலு சாங் பாடியிருக்கேன் யாருக்கு பாடியிருக்கீங்க துளி துளி அப்புறம் வந்து பொடிப்பையன் பொடிப்பையன் இல்லைங்க அந்த பொண்ணு நான் பார்க்குறது இல்லை அந்த பொண்ணை நான் பார்க்கலையா என்னங்க இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க இப்போ அவுட்டு தானேங்க இப்போ இல்லையே இல்லையேன்னு அவுட்டு நல்லா வெல் பிளேட் மிஸ்டர் ஹரிச்சரன் அண்ட் மூணு ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த மூணு பேரில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நரேஷ் ஐயர் நீங்கள் தான் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனீங்க 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கம்மி பண்ணுறோம் ஏற்கனவே எவ்வளோ இருந்தீங்க 700 ஆ இப்போ 300 போச்சுன்னா எவ்வளோ 1000 இருந்துச்சு முன்னாடி இப்போ அதுலேருந்து நிறையா காணாமல் போச்சு நீங்கள் 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க நரேஷ் வாழ்த்துக்கள் ஸோ நரேஷ் ஐயர் உங்களோட கொஞ்சம் பெட்டராக விளையாண்டது ஹரிச்சரன் நீங்கள் தான் அதில் என்னங்க அப்பா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போச்சுங்க தரனோட ஒரு பெரிய விளையாடியா இருப்பேன் நினைச்சேன் ஒரு நிமிஷம் நினைச்சிங்க பட் இல்லை நீங்கள் ஏற்கனவே 600 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க இல்லையா உங்களுக்கு 200 கம்மி பண்ணுறோம் நீங்களும் 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க வாழ்த்துக்கள் தரன் நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க நீங்கள் இந்த ரவுண்டில் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் விட்டு கொடுத்து 600 பாயிண்ட்ஸோட இன்றைக்கி எபிசோடில் வின்னர் ஆகிருக்கீங்க தரன் வாழ்த்துக்கள் வெரி குட் பட் என்ன நான் ரன்னர் அப் யாருன்றது தான் இப்போ பெரிய சிக்கல் அதனால 400 இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு டை பிரேக்கர் க்வெஸ்சின் நான் கேட்க போகிறேன் இந்த க்வெஸ்சின் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரை பற்றி தான் தரன் பற்றி தான் இந்த கேள்வி தரன் மியூசிக் டைரக்டர் அறிமுகமான ஃபஸ்ட்டு படம் பாரிஜாத் ஸோ ஃபஸ்ட்டு பசர் பெஸ்ட் பண்ணி நரேஷ் ஐயர் கரெக்டான பதில் கொடுத்துட்டீங்க அப்போ மிஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க இல்லைங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க நாங்கள் இப்போ கேட்கும் போது யார் சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறோன்றதான் ஏன் முக்கியம் ஓகேயா ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு ஸோ நரேஷ் ஐயர் நீங்கள் ரன்னரப் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலு நாம் ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லலாம் நாம் வந்து இங்கே ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு ரெண்டு சூப்பரான சிங்கர்ஸ் இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு அமேசிங்கான மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் எப்படி இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறைந்தே போனாளே துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறைந்தே போனாளே பார்த்தால் பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும் பூப்போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும் செல் செல் அவளிடம் சொல் என்ற கால்கள் சொல்லுதடா சொல் சொல் அவளிடம் சொல் என்ற நெஞ்சம் கொல்லுதடா அழகாய் மனதை பறித்து விட்டாளே துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறைந்தே போனாளே மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுது மனம் என்று நனையுது இது என காதலா சாதலா போகும்போது
சாதலா பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே.